ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே வந்துட்டு என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்மளோட ஹியூமன் பிரெயினை வந்துட்டு கம்ப்யூட்டரை எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அதை பற்றி பார்க்குறது. இது வந்து பெரிய ரிசர்ச்சாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய ரிசர்ச் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டாப்பிக்கில் அதை பற்றி. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே தெரியும், எலான் மஸ்க் சிஇஓ வந்து டெஸ்லாவில் இருக்கிறாருக்கு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய இதில் வந்துட்டு அவர் சிஇஓ இருக்குது. அதில் வந்து முக்கியமாக வந்துட்டு நியூரலிங்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் பேக் முன்னாடி வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளோட ஹியூமன் பிரெயினே வந்துட்டு கம்ப்யூட்டரை வந்துட்டு கனெக்ட் பண்ணி, நம்ம ஹியூமன் பிரெயினை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வந்துட்டு இயக்கிறது, இல்லைன்னா நம்ம ஹியூமன் பிரெயினை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனை ஒர்க் பண்ணுறது. இதுதான் வந்து அல்டிமேட் டார்கெட். நீங்கள் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி இதை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம். இது வந்துட்டு சும்மா கம்ப்யூட்டர்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக தெரியும். பட் ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு கை வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு, அதாவது கை காலெலாம் வந்துட்டு அசைக்க முடியல, ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை காலை வந்து அசைக்கிறது. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா இந்த மாதிரி பார்க்குறது தான் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனாக இருக்கும். வெறும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு கம்ப்யூட்டர்னால் நம்ம ஒர்க் பண்ணி கேமிங் விளையாடுறது அது மட்டும் கிடையாது, இதுவும் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸ்ங்களாம். ஸோ அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எப்படின்னா, நான் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி, நான் வந்துட்டு இந்த ஹியூமன் பிரெயினை வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு மற்ற பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பீப்புளாக வந்துட்டு இதாக இருக்கவங்க வந்துட்டு அல்டிமேட்டாக வந்து சரி பண்ணிடலாம். இந்த இதுக்கு தான் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து என் கை வந்துட்டு ஒர்க் ஆகலை, அந்த வந்து இந்த நியூரான்ஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி வந்து கை ஒர்க் ஆகலைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்துட்டு நிறைய எலக்ட்ரோட்ஸ்லாம் வந்துட்டு குத்துவாங்க. எலக்ட்ரோட்ஸ் பெருசாக இல்லை, எலக்ட்ரான் கரண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது, அதாவது அலுமினியமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு காப்பராக இருக்கலாம், ஏதோ ஒன்று பாலிமர் ஏதோ ஒன்று வந்துட்டு கரண்ட் வந்து கனெக்ட் பண்ணால் அது ஒவ்வொரு அப்ளிகேஷன் பொறுத்து மாறும், ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் பொறுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக எப்படி இருக்குன்னா, அதே மாதிரி வந்து எலக்ட்ரானில் குத்தி நம்ம பிரெயினில் வந்து நம்ம வந்து நினைக்கிறோம், அதாவது வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய கையை வந்து அசைக்கணும் அப்படின்னு. பட் வந்து என்னால் அசைக்க முடியும். ஸோ அசைக்கணும்னு நினைக்கிற டைம் வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அங்கேருந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகும்ல, நம்ம பிரெயினில் வந்து நியூரான்ஸ் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ வந்து அது என்ன பண்ணோம்னா, இந்த எலக்ட்ரோனில் வந்துட்டு ஸோ நான் வந்து கையை வந்து அசைக்க போகணும் அப்படின்னு சொல்கிற டைம் வந்துட்டு அது வந்துட்டு ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு கையை வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே தூக்கம். இது வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகும், இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் வந்து அவைலபிள் கிடையாது, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பட் இவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வச்சுங்கன்னா, நம்ம வந்து ஃபாஸ்டராக ஃப்ளெக்சிபிளாக, அதாவது வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற எலக்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணாங்க. பட் ரொம்ப வந்துட்டு டேமேஜ், அதாவது நம்ம பிரெயினில் வந்துட்டு ஓட்டை போட்டோம்னா எப்படி எவ்வளோ கொடூரமாக இருக்கோ அதே மாதிரி மற்றெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணணும், மற்ற நியூரான்ஸ் பிளட் வெசல்ஸ் தான் இதாகும்ல. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது அவங்க டெவலப் பண்ணியிருக்க சிப் அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 3072 எலக்ட்ரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 3000 எலக்ட்ரான்னு வச்சுக்கலாம், அவ்வளோ எலக்ட்ரோடு இருக்குது. ஒவ்வொரு எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோஎம்எம் இதில் தான் இருக்கும், மைக்ரோஎம்எம் திக்னஸ் தான் இருக்குது. அதாவது நம்ம ஹியூமன் பிரெயினோட ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பிரெயினில் வந்துட்டு இங்கே எங்கேயாச்சும் வந்துட்டு ஒட்டிடுவாங்க. அதை வந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம இயருக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து கம்ப்யூட்டர் வந்து இயக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னேன். அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்துட்டு கை தூக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, நம்ம வந்துட்டு 1 செகண்ட் ஆகுமா, 1 செகண்ட் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து கையை தூக்கிடுவோம். பட் அது நினச்சி நம்ம கையை தூக்கிறதுக்குள்ள அந்த ஸ்மால் டைம் டிஃப்ரென்ஸ்லேருந்து அந்த சிக்னலை எடுத்துகிட்டு முன்னாடியே வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இவங்க வந்து நினச்சிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு ரேட்ஸ், அதாவது எலி கூட வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதேபோல் வந்து எல்லோரும் வந்து என்னென்னா பல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னு எலிக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். பட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருக்கு, ரொம்ப வந்து ரிஸ்கியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மங்கிலேயே வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மங்கி வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ மங்கினா நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு குரங்குலேருந்தால் வந்து நம்ம ஹியூமன் ஜென்ரேஷன் வந்து அடுத்த லெவல், ஹியூமனோட மங்கியோட அடுத்த லெவலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹியூமன் பீயிங் இருக்கும். ஸோ வந்து மங்கிக்கு ஒர்க் ஆகிடுச்சுல. ஸோ வந்து இங்கே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து 100% ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது, பட் வந்து பாசிபிள் இருக்குது, பாசிபிள் இருக்குது. பட் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு
90 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க குரூப்லேருந்து எலான் மஸ்க் வந்து கொடுத்துருப்பாரு. அவங்க வந்துட்டு எதுன்னா இன்னும் வந்துட்டு நிறையா வந்துட்டு எங்களுக்கு வந்து ரிசர்ச்சர்ஸ் வேணும், ஸோ வந்து நாங்கள் ஹையரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவங்க அதில் ஃபைனலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்க வெப்சைட் போனால் நீங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரெயினில் வந்துட்டு இது பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கலாக வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி வந்து வீட்டிலலாம் சவுத்துலலாம் ட்ரில் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரில் பண்ணாமல் லேசர் பீம் யூஸ் பண்ணிட்டு வந்து ட்ரில் பண்ணுவாங்க. அந்த ட்ரில்லிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த பிளட் வெசல்ஸ்லாம் படாத மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த டேமேஜில் அஃபெக்ட் ஆகாமல், மற்ற பார்ட்ஸில் டேமேஜில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு தான் அந்த பிளேஸில் தான் வந்து ட்ரில் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு அதுவும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோடு குத்துனதுக்கப்புறம் அதுவும் வந்து மற்ற இதோட முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து சிப்பு வந்து வச்சாச்சு, தென் வந்துட்டு அது வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கம்ப்யூட்டர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதுன்னா ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என் பிரெயினில் வச்சு என்னால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா நான் நினச்சிக்கல, நான் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பேசணும் அப்படின்னு நினச்சேன், நான் எல்லா லாங்குவேஜையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா. டவுன்லோட் பண்ணி என்னோட பிரெயினில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, இன்ஃபர்மேஷனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து எல்லா லாங்குவேஜையும் வந்து பேச முடியும். ஸோ இது வந்து சொல்கிறக்கு வந்து ஈஸியாக இருக்குது, பட் வந்துட்டு ப்ராக்டிஸில், அதாவது சொல்கிறதுன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் இல்லை பேசுகிறது எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து யோசிச்சே வந்து பேச வேண்டியதில்லை. சில இதெல்லாம் வந்து யோசிச்சு இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பேசணும் ஓகேவா. அந்த மாதிரி வந்து நான் ஃபியூச்சரில் வந்துட்டு என்னோடய பிரெயினில் வந்து வேறு லாங்குவேஜ் ஆட் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும், பட் வந்துட்டு பேசிடலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்துட்டு நிறைய டெம்பரேச்சர் நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் அந்த மாதிரி நம்ம குளோபல் வார்மிங் நிறைய இதனால வந்து நம்மளே வந்துட்டு நிறைய டிசீஸ்லாம் புதுசாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பாரு, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்துன்னா நம்மளை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டு கொண்டு போகலாம். எப்படி வந்து நம்ம வந்துட்டு மங்கிலேருந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங் இப்போ இருக்கிறோமோ அதோட வந்து நம்ம அடுத்த லெவல், முன்னாடி வந்து ஹியூமன் பீயிங்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொண்டு போயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு நம்ம ஹியூமன் பிரெயினை வந்துட்டு கம்ப்யூட்டரோட இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கிறது ஓகேவா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் இல்லை வந்து நீங்களும் வந்துட்டு இந்த நியூரோ லிங்கில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு அந்த நியூரோ லிங்க் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி அவங்க இன்டர்வியூ என்ன பண்ணுறாங்க தெரியல, பட் வந்துட்டு ஓரளவுக்கு ஹையர் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து அதில் அந்த குரூப்பில் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த டாபிக் வந்துட்டு எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரெயின் இம்ப்ளான்ட் ஓகேவா. பிரெயின் இம்ப்ளான்ட்னா அவங்களும் வந்து இதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்னோம், இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு இப்படி வந்து எலக்ட்ரோலாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்களே, ஸோ அதுதான் வந்து பிரெயின் இம்ப்ளான்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு சொல்லு, நான் எதாவது சொல்லணும்னு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எதாவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ முடியல.